வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது லிசார்ட் போஸ், அதாவது உத்தித்த பிரிஸ்தாசன். அந்த உத்தான உத்தித்த அப்படின்னா வளையிறது தான், காலோடு சேர்ந்து வளையிறது, இடுப்பு மட்டும் வளைக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ஒரு ஓனான் பல்லியெல்லாம் இப்படி நடந்து போகுது இல்லையா, அந்த மாதிரி நம்ம காலை நல்லா மடக்கிறோம், மடக்கி உடம்போடு சேர்த்து அழுத்தம் கொடுக்குறோம். அதனுடைய தொடையும் இடுப்பும் சேர்கிற பகுதி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நல்ல எல்போ மாதிரி நல்லா மலிஞ்சு போகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த தைஸும் ஹிப்பும், அதாவது இடுப்பும் தொடையும் சேர்ந்த பகுதியில் ஒரு வெயிட் குறையும். ஹிப் அண்ட் டைஸ் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆசனம் லிசார்ட் போஸ், உத்தான பிரிஸ்தாசன். இந்த ஆசனம் பண்ணும்போது நீங்கள் காலில் எவ்வளோ நல்லா முன்னாடி கொண்டு வரீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பலம் கூடும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்டிஃப்னஸ், இடுப்புக்கும் தொடைக்கும் நல்ல ஒரு ஸ்டிஃப் இருக்கும், நிறைய வளைய முடியாது, பின்னாடி நிறைய வளைய முடியாது, அந்த ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மாடி மலை ஏறத்துக்கெலாம் வந்து ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் வெயிட்டும் குறையும். எப்படி செய்யும் பார்ப்போங்களா. நீங்களே இந்த உத்தான பிரிஸ்தாசன் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் வஜ்ராசனிலேருந்து போகலாம், அல்லது அஸ்வசஞ்சலாசன், அதாவது ரன்னிங் ரேஸில் ஓடுறதுக்கு நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துட்டு அதுலேருந்து அந்த ஆசனத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இப்போ வஜ்ராசன் உட்காந்துருக்கேன், அதில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்படி உட்காந்துருக்கீங்க நேராக, முதல்ல உங்கள் ரெண்டு கையும் கேட் போஸ் கொண்டு வந்துட்டு, முதல்ல இப்போ வலது கால் தான் பண்ண போகிறேன் இல்லையா, அதில் வலது காலை ரெண்டு கைக்கு நடுவில் கொண்டு வந்து வைக்கிறேன். ரெண்டு கைக்கு நடுவில் இந்த வலது காலை வச்சுட்டு பின்னாடி இந்த கால் ஊன வச்சுருக்கேன் நல்லா, இப்படி இருக்கு இல்லையா. இப்போது இந்த வலது கையும் எடுத்து இடது கையோடு சேர்த்து வச்சுட்டேன். மூன்றும் ஒரே நிலைக்கு வந்துடுச்சு, கை ரெண்டு காலும் ஒரே நிலைக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், பின்னாடி காலை இன்னும் கொஞ்சம் பின்பக்கமாக இழுக்கிற, முன்கால் அப்படி தான் இருக்குது, என்னுடைய எல்போ மடித்து தரையில் வைக்கிறேன். இப்போ பின்கால் அழுத்தம் கொடுத்து ஸ்ட்ரைட் பண்ணும் காலை, மூச்சு விட்டு நெல் இருங்க, ஒரு 10 கவுண்ட் வச்சுக்கோங்க. திருப்பி முதல்ல மூட்டு பகுதியை பின்னாடி மூட்டி தரையில் வச்சுட்டு மறுபடியும் இந்த கைகள் ரெண்டும் நேராக்கிக்கோங்க. இப்போ இந்த காலை அப்படியே பின்னாடி கொண்டு போய் நீட்டி வச்சுக்கோங்க. இதே போல் தான் இடது காலம் பண்ண போகிறேன். இப்போ மறுபடியும் வஜ்ராசன் உட்காந்துக்கிறேன், மறுபடியும் கேட் போஸ் போகிறேன், பூனை போல் இருக்கேன். இப்போ முதல்ல என்னுடைய இடது காலை ரெண்டு காலு கைகளுக்கு நடுவில் வச்சுருக்கேன் இல்லையா. இப்போ பின்பக்கம் கால் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு இடது கையை வலது கையோடு சேர்த்து வச்சுக்கிட்டேன். இப்போது ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இருக்குது ஸ்ட்ரைட். இப்போது பின்காலை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பின்னாடி தூக்குன மாதிரி இந்த ரெண்டு எல்போ, அதாவது முட்டி ரெண்டு கை முட்டி ரெண்டும் தரையில் வைக்கணும். ஒரு 10 கவுண்ட் வச்சுக்கோங்க. முதல்ல உங்கள் முட்டி தரையில் வச்சுட்டு அப்பா ரெண்டு கையும் ஸ்ட்ரைட் பண்ணுறீங்க. இப்போ நிதானமாக இந்த காலம் பின்னாடி எடுத்து போகிறேன், திருப்பி வஜ்ராசன் எல்ல உட்காடுறேன். ஃபீல் பண்ணுங்க, இந்த மாதிரி உட்காந்தா இந்த பகுதி இருக்கு இல்லையா, ட்ரெயின் இன்ஜினில் பிஸ்டன் போயிட்டு வர மாதிரி, அந்த மாதிரி உங்கள் கால் நல்லா உள்ளே போயிட்டு போயிட்டு வரும். அந்த மூட்டானது இடுப்பெரும் உள்ளே போய் சுழண்டு வரும். கால் இந்த தொடையோட எலும்பும் இடுப்போட எலும்பும் உரம் நல்ல உறஞ்சி உறஞ்சி நல்லா அது உள்ள லிக்மெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ளோ ஃப்ரீ பண்ணிவிடும். அந்த ஃப்ளோ ஃப்ரீயாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உட்காரத்துக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ஹைட் வேணால் கால் தூக்கி வைக்கலாம். ஒரு அடி மேலே ஹைட் இருந்தால் கூட படிக்கிட்டு ஏறும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி பண்ணுங்கள், பண்ணி பண்ணி பாருங்கள். இதையே மாற்று எப்படி பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதோமுகாசன் வச்சுக்கோங்க. இப்போ காலை கொஞ்சம் லூஸுனாக விட்டுட்டு வைக்கலாம். அடுத்தது உங்கள் கை ரெண்டும் பக்கப்பட்டில் ஒன்றா வச்சுக்கோங்க. இப்போது இந்த எலும்பு நல்லா எல்போ மடிச்சு மடித்து வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓனான் இப்படி தான் வரும், பார்த்துருக்கீங்களா, ஓனான் தரையில் ஓடி கொஞ்சம் நின்று மரத்தில் இப்படி ஷேக் பண்ணும். அந்த மாதிரி ஷேக் பண்ணி எல்போ தரை வரைக்கும் போயிட்டு போய் வரும். ரிலீஸ் பண்ணிக்கோங்க, காலை பின்னாடி எடுத்துப்போம். இப்போ அதே மாதிரி மறுபடியும் அதோ முகாசன் வந்துக்கோங்க. காலை கொஞ்சம் லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி முன்னாடி கொண்டு வச்சுக்கோங்க. இப்போது அதே போல் இந்த காயும் ரெண்டும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க, இடது காயும் வலது காயும். இப்போ அதே போல்
ஒரு மூணு நாலு மாதிரி பண்ணலாம். அது மாதிரி இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா லிசார்ட் போஸ் ஓனான மாதிரி இருக்கும். ஒரு மூணு மாதிரி நார்மல் பண்ணுங்கள். திருப்பி மறுபடியும் காலை பின்னாடி எடுத்துன்னு போகிறீங்க, திருப்பி வஜ்ராசன் உட்காருங்க, நிமிந்து உட்காருங்க. நேரில் இதுக்கு மாற்று ஆசனம் உஷ்ட்ராசனம் செய்யுங்க. பின்பக்கம் வளையும் ஆசனம், இது முன்பக்கம் வளைஞ்சோ இல்லையா அது பின்னாடி வரையணும். முதல்ல வஜ்ராசனம் உட்காந்துருக்க நிலையிலேருந்து அப்படியே வாங்க, நீ போஸ் முட்டி போட்டு நிற்கிறது. இப்போ முதல்ல என் வலது காயை தூக்கி பின்பக்கம் குதிக்கால பிடிச்சிருக்கேன். இப்போது இடது கையை எதுவுமே போய் பிடிக்கிறேன். இது ஏற்கனவே உங்கள் ஒரு எபிசோட சொல்லியிருக்கேன், தலையும் தொங்க விட்டுருங்க, மூச்சு இழுத்த நெல்லை வச்சுக்கணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க, நாலஞ்சு நிமிஷம் வச்சுட்டு திருப்பி மறுபடியும் மெதுவாக எழுந்து கையும் உயர்த்தி இறக்கிட்டு உட்காந்துருங்க. ஈஸி இல்லையா? பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். நேரில் நல்ல ஒரு ஆசனம் பண்ணோம் இன்றைக்கி, உத்தான பிரிஸ்தாசன். ஒரு ஹெல்த்தி டிப்ஸு, கல்தாமரை. கல்தாமரை ஒரு நாலஞ்சு இலையை எடுத்துக்கோங்க, தண்ணியில் போட்டு ஒரு 100 ml தண்ணியில் போட்டு நல்லா வேக வைங்க. அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லதாக உடம்புக்கு. அல்லது அந்த இலையை நீங்கள் நெருப்பில் அப்படியே மேலோட்டம் அப்படியே காமிச்சிட்டு விளக்கு மேலே அப்படியே காமிச்சிங்கன்னா அதை ஈரம்லாம் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அது உங்கள் முட்டி மேலே ஒட்டினா கூட போகிறோம். ரெண்டுமே பண்ணாலும் உங்களுக்கு மூட்டு வலி போகும். மூட்டு வலி ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜாயின்ஸுக்கு பக்கத்தில் நரம்புகள்லாம் இழுத்து பிடிச்சிருக்கும். அதனால் நடக்கிறதுக்கு உட்காரத்துக்கு எழுந்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாமே மூட்டு வலி தான் சொல்லுவாங்க ஆர்த்ரைட்டிஸை. அதாவது நரம்புகள் கூட பின்னி பிணைஞ்சிருக்க நரம்புகள் உங்களுக்கு லகுவாக்கணும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். அதுக்காக நீங்கள் கல் தாமரையை ஒரு 4-5 இலை எடுத்து கொதிக்க வச்சு தண்ணி குடிங்க. அல்லது அந்த இலையை நல்ல ஆவி அந்த நெருப்பில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற வெய் அந்த உஷ்ணம் மட்டும் காமிங்க. காமிச்சிட்டு அந்த முட்டி மேலே ஒட்டு பறுத்து போடுங்க. அவர் 10 அல்லது 15 நாள் சாப்பிடணும். அப்போ தான் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். அப்போ நீங்கள் நார்மலாக எல்லா மனுஷாலும் மாதிரி நடந்து போகிறதுக்கு வரதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு உத்தான பிரிஸ்தாசன் பார்த்தோம், கல் தாமரை பற்றி பார்த்தோம். நாளைக்கு இதே போல் இந்த புத்திரேஸ்வரம் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.